வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி நாளை ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய அடுத்த 3 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும், என்ன காரணத்திற்காக தமிழகத்தில் கனமழை வாய்ப்புகள் உள்ளது, இளமை படம் பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக என்ன காரணங்கள் அப்படின்னா, தமிழக பகுதியில் மேலடுக்கு நிலவும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தான் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இன்றைய நாட்கள் 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. முக்கியமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே புயலின் வேகம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி என நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னக்கூடிய லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. அதே போன்று ஜூன் மாதம் 3, 4, 5 ஆகிய அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசன முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை நாளை ஜூன் மாதம் 2ஆம் தேதி கேரளா, லட்சத்தீவு, அதனையொட்டி தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.